பரிசுத்தமுள்ள பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்க சொர்க்கத்திலே கடவுளாக இருந்த நீர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தீர் மனிதனாக பிறந்து தேவன் பரிசுத்தர் என்பதை நீர் வாழ்ந்து காண்பித்தீர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக பாவம் செய்கிற ஜனங்களை நேசித்தீர் ஆனால் பாவத்தை நீர் வெறுத்தீர் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பாவத்தின் விளைவாக வருகிற சாபங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்க இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாமல் சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே அப்பா அதை நாங்கள் நம்பிதான் இன்னைக்கு நாங்கள் விடுதலை ஆகியிருக்கிறோம் ஆனா இது தெரியாம நம்பாம ஏற்றுக்கொள்ளாம இன்னும் அநேகர் பாவத்தில் இருக்கிறார்கள் சாபத்தில் இருக்கிறார்கள் ஐயோ இருள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அதனால ஒழுங்கினங்கள் வெறுமை தனி வாழ்விலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை இந்த ராத்திரி அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க சமாதானம் இல்லாதவர்களுக்கு உண்மையான சமாதானத்தை தருவீராக குடும்பங்களிலே பிரச்சனையோடு போராட்டத்தோடு பிரிவினை ஆவிகளோடு வாழ்கிற அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே சரீரத்தில் வியாதியோடு ஆண்டவரே இந்த இடத்திலோ அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டுமல்ல சாபங்களை மட்டுமல்ல நம்முடைய பலவீனங்களை நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே சுமத்தி தீர்த்து விட்டார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் இந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிறோம் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த ராத்திரி நிற்கிறார்களோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவீராக Lord heal your people அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை மாறட்டும் அவருடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் கடன் பிரச்சனையில போராடுகிறவர்களுக்கு விடுதலை தாங்கப்பா பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்கப்பா எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க இந்த பூமன் கோடு இதை சுற்றி இருக்கிற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களாக நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதியும் இந்திய தேசத்திலே பொருளாதார உயர்வை தாரும் ஆண்டவரே எங்கள் இந்தியாவிலே சமாதானத்தை தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்